எதுக்காக ஒரு சமயக்காரமாவை பணியமர்த்தினீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆனா பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ராப்பர் டைமிங் இல்ல, காலையில போற மாதிரி இருக்கும், சில நேரத்துல நைட் ஓடி பண்ணும் போது அங்க இருக்கிற மாதிரி. ஓ, நீ அப்படி வரியா? நாங்க ஜாயின்ட் ஃபேமிலில இருக்கோம், யாரு செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சுன்னா, சோ அதனால சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மாமியார் ஒரு இது ஓரவத்தி நாத்தனார் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தனித்தனியா பிரியும் போது காலையில எழுந்துக்கிறதே பெரிய விஷயம். வீட்டு கஷ்டத்துக்காக வீட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு இப்ப கொஞ்சம் நான் வேலைக்கு போய் நல்லா இருக்கிறோம். ஐயா வேலை செஞ்சு தேறிட்டோம் குமாரே. எங்க பொண்ணு 1.5 வயசு, அவங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வைக்கணும்னு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஏன் லேப் அட்டெண்டர் வேலையை விட்டுட்டு சமையலுக்கு வந்தீங்க? அது சாலரி வேற கம்மி சார். இது 25,000 வாங்க. இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? படிக்கணும்னு நினைச்சானா? என்னால முடியல, அவளை கண்டிப்பா அந்த அளவுக்கு படிக்க வைக்கணும், அதுக்காக நான் சமையல் வேலை. அம்மா அண்ணா சும்மா இல்லடா. வீட்டுல டைலரிங் பண்றேன். இதுக்கெல்லாம் ரீசன் ஒரே ரீசன் என்ன, எங்க அப்பா சரியில்லைன்னு தான் சார் நான் சொல்லுவேன். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். டொமஸ்டிக் ஒர்க் பண்ணக்கூடிய பல பெண்கள் ஆதரவற்றவர்களாக தடுமாறிட்டே இருக்கிறதுக்கு பின்னால குடி பெரிய பிரச்சனையா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க சமையல் பத்தி என்ன கேள்வி கேட்டு நீங்க அவங்கள தேர்வு செய்வீங்க? பெரிய சமையல் செய்யறாங்க, நல்லா தான் செய்யறாங்க, ஆனா எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? உப்புமா பண்ண சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேருக்கு என்ன ரேஷியோ அதோட ஜாஸ்தி ஆயிடும். சொல்லுங்க, குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன கிராசரி சிலிண்டர் எல்லாம் சீக்கிரமா காலி ஆயிடும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன தையா சாப்பிடல, இப்படி பண்ணிட்ட, நிறைய போட்டுட்ட, கொண்டு அந்த டென்ஷன்லயே சமைக்கிறோம் பாத்தீங்களா? அது அன்னைக்கு சமையல் நல்லாவே வர இல்லை. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு, அத கணக்குல எடுத்துக்காம இவங்க கிட்டே போய் பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்ன கம்மியா பண்ணிட்டா? ஐயோ என்ன கம்மியா ஆயிருச்சு, சாப்பிட முடியல டேஸ்ட். என்ன ஒரு நாள் கூட ஊத்திட்டா? ஐயோ என்ன இவ்வளவு அதிகம் ஊத்திட்டீங்க? ஐயோ மக்களும் மாட்டிட்டு போடுறப்பா. இதை தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு குக்குன்னு வந்துட்ட பிறகு இந்த அக்கா சமைக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நெஞ்சு வழியே வந்து எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். ஒரு சமையலின் ஒட்டிய அங்கீகாரம் ஏன் இப்பவும் தேவைப்படுது? கேர்ள் மைண்ட் செட் அதுதான் சார். இதான் சார், இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. என் பொண்ணா இருந்தாலும் அதே தான் சொல்ல போறா. எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. கேர்ள் மைண்ட் செட். ஒரு என்ன
கொடுமை சரவணன். அவங்களே சாப்பிடறது 10:30 மணி 11 மணிக்கு சாப்பிடுறாங்க காலையில. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடணும் வெச்சாம்பார் ஆப்பு எனக்கு 4 மணி ஆகும் நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்கு. காலையில சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகும், 11 மணி 12 மணி ஆயிடும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். எங்க வீட்டுல சிம்பிளா ஒரு சமையல், ஏன்னா எங்களுக்கு அங்கேயே டயர்ட் ஆயிடும். நாங்க வீட்டுக்கு வந்தா எங்க குழந்தைங்களை நாங்க கவனிக்க முடியாது. என்ன கொடுமை சரவணனது. சமைச்சிட்டீங்களா போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. கார்ல போறது வர்றது அது கூட வேணாம் சார். எனக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு ரெண்டு பேரும் ரெண்டு சைடு நிக்கணும் சார். எனக்கு ஏன் அழுகிற உங்க தைரியம் அப்போ திரும்ப கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இருந்ததுன்னா இவங்க டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லா ஃப்ரீங்க சார். 4 வருஷத்துக்கு இவன் பிஇஓ. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வேற சொல்லப்படாத சமையல் பணிப்பெண்களின் வலி. அவங்க வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு வந்து ரெக்காவசி நாள் சண்டே சமைக்கவே மாட்டோம் வீட்டுல. என்ன கொடுமை சரவணன். எங்க வீட்டுல சிக்கன் எடுத்து 3 நாள் ஃப்ரீசர்ல தூங்குதுன்னாங்க. எனக்கு அப்போ அந்த சிக்கன் சாப்பிடும்போது கஷ்டமா இருந்தது. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள். 3 மணி நேரம் வேலை செய்யறேன்னா ஒரு டாய்லெட் பாத்ரூம் கூட இருக்காது சார். எங்க வீட்டுல போய் தான் நான் போகணும். அப்படி ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலா. அவங்க கேட்பதுல எதுவெல்லாம் ஆஹா நம்ம கவனிக்கல இது சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. ஒரு இயருக்கு ஒரு 1 வீக் லீவ் கண்டிப்பா.